ராஃபி பருவ பயிர்களை காப்பீடு செய்ய வலியுறுத்தல். திருந்திய பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ராஃபி பருவ பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் ராஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மத்திய அரசு 2020-21 பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் மற்றும் கடன் பெற விவசாயிகள் அவர்கள் விருப்ப பெயரில் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட பயிர் வாரியாக சராசரி மகசூலின் அடிப்படையில் காப்பீட்டு தொகை நிர்ணயிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திருந்திய பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் ராஃபி 2020-21 செயல்படுத்த அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. ராஃபி பருவ நெல், மக்காச்சோளம், ராகி, கரும்பு, உளுந்து, பச்சை பயிறு, நிலக்கடலை, பருத்தி ஆகிய பயிர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டு காப்பீட்டு கட்டணம் செலுத்துவதற்கான காலக்கெடுவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெற விவசாயிகள் மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் இஃப்கோ டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவைகள் மூலமாகவோ, வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தில் விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள பயிர் காலத்திற்கும் அறுவடை காலத்திற்கு பின் ஏற்படும் இழப்பிற்கும் பிரிகா வாரியாக சோதனை அறுவடை செய்து இழப்பின் அளவை கணித்து பயிர் காப்பீடு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயிர் பெறலாம். நிலக்கடலை பயிருக்கு காப்பீடு செய்ய 18-1-2021 இறுதி நாளாகவும், நெல், உளுந்து மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்ய 15-2-2021, பருத்தி, மக்காச்சோளம், ராகி ஆகிய பயிர்களுக்கு 1-3-2021, கரும்பு பயிருக்கு காப்பீடு செய்ய 31-10-2021 இறுதி நாளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நெற்பயிருக்கு ஏக்கருக்கு 496.50 ரூபாயும், உளுந்து மற்றும் பச்சை பயிர்களுக்கு 248.25 ரூபாயும், ராகி பயிருக்கு 167.50 ரூபாயும், நிலக்கடலை பயிருக்கு 364.50 ரூபாயும், மக்காச்சோள பயிருக்கு 320.40 ரூபாயும், பருத்தி பயிருக்கு 1342.50 ரூபாயும், கரும்பு பயிருக்கு ₹2006 செலுத்தி இந்த திட்டத்தில் தங்களது பயிரினை காப்பீடு செய்து கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற ஆதார் எண், சிட்டா, அடங்கல், வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல் மற்றும் மார்பளவு புகைப்படம் போன்ற ஆவணங்களுடன் மக்கள் கணினி மையத்திற்கு சென்று பதிவேற்றம் செய்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு அதில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.